ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் கேமிங் தமிழ். நான் தான் உங்கள் விக்கி கேமர். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி 25 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிளேயர் கரியர் மோடு, அப்புறம் கரியர் மோடு, அப்புறம் கேம் பிளே ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கேம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோட எண்ணில் நம்ம இந்த கேமை வந்து வாங்கலாம் வேணாமங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமாக இந்த கேம் வாங்கி விளாண்டனால நமக்கு இதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் பிளேலே சொல்லிடலாம் அந்த கேமில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அண்டு புதுசாக எதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அண்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஏலேருந்து ஆரம்பிச்சிடலாம். எஃப்சி 25 யூஏ வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ப்ரீடிசெசரான எஃப்சி 24 யூஏ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாகவும் இருக்குது, ரொம்ப வந்து மெனக்கட தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கேமில் இருக்குது. ஏன்னா இஎஸ் ஸ்போர்ட்ஸ் எஃப்சி 25 வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஐக்யூ, எஃப்சி ஐக்யூ, அப்புறம் எப்படி சொல்கிறது, ஃபுட்பால் ரஷ்ஷுங்கிற மாதிரிலாம் விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கேம் பிளே ரஷ்ஷெல்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ அது மாதிரி கரியர் மோடுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இனோவேட்டிவாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த கேம் வாங்கலாமாங்கிறது நான் குயிக்காக ஒரு ரிவ்யூ சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேனேஜர் கரியர் மோடோடைய ஃபியூச்சர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அண்டு நம்ம இடையில லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேம் பிளே வந்து எப்படி இருக்குங்கிறதையும் நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேனேஜர் கரியர் மோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேனேஜர் கரியர் மோடு வழக்கம் போல் இருக்கா இல்லை சில விஷயங்கள் மாற்றிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம லேட்டஸ்ட் அப்டேட்டில் தான் போகிறோம். இது வந்து எஸ் வழக்கம் போல் தான் இருக்குது. நம்ம பிளேயர்ஸ் ரியல் மேனேஜர் இல்லை நம்ம ஒரு மேனேஜரை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எப்பயுமே பண்ணுவாங்க. நம்ம வந்து இது எப்படி இருக்குங்கிறத நம்ம ஜஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஃபேவரட் டீம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை எஃப்சி தான் வச்சுருக்கோம். ஸோ ஏன்னா சென்னை எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் சூப்பர் லீக் கேப் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். அண்ட் ஆல்சோ இது ஒரு நல்ல விஷயம் கைஸ், ரேண்டம் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரேண்டமான டிசைனில் ரேண்டமான ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம குயிக்காக இதெல்லாம் உட்காந்து பண்ணிகிட்ருக்க டைம் இருக்காது நமக்கு. நம்ம டக்குன்னு க்ரியேட் பண்ண தேவையில்லாமல் ஒரு மேனேஜரை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிம்பிள் ஆக்கியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், பட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஈஸியாக நம்ம அதெல்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் ஹேர் ஸ்டைலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரியர் மோடில் ஃபியூச்சர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. ஸோ இது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பிளேயர் கரியர் மோட் பண்ணுவோமோ அதே மாதிரி எக்ஸாக்டாக இதுலேயும் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ஃபிட்ஸ்னு வரையில் ஸோ திரும்பவும் அதே மாதிரியான ஒரு அவுட்ஃபிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மாற்றம் எதுவும் இல்லை. பட் ஆனால் இதில் என்னென்னா நமக்கு பெருசாக கரியர் மோடு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் கரியர் மோடில் நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப தேவைப்படாது. ஏன்னா ஜஸ்ட்டு நம்ம அந்த ஃபாலோ தானே பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால நமக்கு அது பெருசாக தெரியாது. ஸோ அது மாதிரி தான் அது இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ வேறு ஏதாவது புதுசாக கூப்பிட்டு வந்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஷூஸு, அப்புறம் கண்ணாடி, இதெல்லாமே வழக்கம் போல் இருக்கிற ஒரு விஷயந்தான் இந்த கேமில். ஸோ நம்ம கண்ணாடி போட்டுக்கலாம், அப்புறம் டையெல்லாம் போட்டுக்கலாம் போல் இருக்குது. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஸோ நம்ம இதை பார்த்தாச்சு. ஸோ ஆத்தர்டிங் கிளப்பா இல்லை கிரியேட்டிவ் ஒரு கிளப்பா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆத்தர்டிங் கிளப் அப்படிங்கிறது நம்ம பழைய ஏதாவது இருக்கிற கிளப்பையே வச்சு விளாடலாம். இது வந்துட்டு புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபியூச்சர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் பெருசாக ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியலை. ஸோ இந்த வருஷமும் அதே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறது பார்க்கலாம். ஏன்னா நம்ம அதாவது எப்படி சொல்கிறது, ஸ்பான்சர்ஷிப்லாம் மாற்றுற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா மேபி அவங்களுடைய இதாவது யூஸ் பண்ணியிருக்கலாம். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு மெயின் ஸ்பான்சர்ஸ் அவங்களுடைய ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கூட அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க பண்ணாமல் விட்டாங்க. ஸோ பார்க்கலாம் இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம தெரியும். ஸோ நம்ம ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். நம்ம இந்த நேமெல்லாம் செட் பண்ணி வச்சு கிளப் இன்ஃபோலாம். ஸோ அடுத்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ரீப்ளேஸ் கிளப்புங்கிறது நம்ம இந்தியன் சூப்பர் லீக்கில் சும்மா ஏதாவது ஒரு டீமை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி விட்ருவோம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ முழுசாக வந்து ஒரு எஃப்சி கேம் எஃப்சி தான். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வேறு எதை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ ரைவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சும்மா அதை ஒரு கிளப் வச்சுக்கலாம். ஸோ பெங்களூர் வச்சுக்கலாம். ஸோ ஓகே, வழக்கம் போல் தான் இருக்குது. ஸோ கஸ்டமைஸ் கிட்டு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கொடுத்துருக்கிற ஃபிக்சர் தான். ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடியே நம்ம பார்த்தது தான். ஸோ பெருசாக சேஞ்சஸ்லாம் இதில் எதுவுமே பண்ணலாம் கைஸ், அப்படியே தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. மேபி அவங்க ஏதாவது இந்த டிசைன்ஸில் வேணால் ஏதாவது மாற்றம் கொண்டு வந்திருக்கலான்னு எனக்கு தோணுது. ஆனால் அந்த நடுவில் இந்த மாதிரி பிராண்டெல்லாம் வர்றதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு கிளப்போடைய அந்த ஒரு அந்த எப்படி சொல்கிறது, அந்த லுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராண்டிங் வந்து முன்னாடி அந்த செஸ்ட்டில் வர்றது தான். பட் அதை மாதிரி எதுவுமே பண்ண முடியாது மாதிரி வச்சுட்டாங்க.
ஸோ அது மேபி அவங்க ஃப்யூச்சர்லையாவது அடுத்த கேம்லையாவது அவங்க ஆட் பண்ணணும் நான் கேட்டுருக்கேன். இது வந்து ரெண்டு மூணு இது வந்து ஒரு மூணு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேன்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க, பட் அது இன்னமும் கொண்டு வரலை. மேபி அவங்களுக்கு ஏதாவது அதில் பிரச்சனை இருக்கான்னு தெரியல, பட் ஒரே ஒரு ஜெர்சியில் மட்டும் நமக்கு ஜார்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் வரும். ஸோ அந்த மாதிரி வந்தால் கூட ஓகே தான், அவங்க ஏன் அதை இன்னும் கொண்டு வராமல் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ சில 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 இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஆர்ட்ஸ்னு சொல்லி அவங்க அதே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க, பட் அதெல்லாம் ரொம்பவே ரேண்டமாக இருக்கிற விஷயமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைசேஷன் ஜெர்சி அப்படின்னு பார்க்கும்போது டிசைன்ஸ் நிறையா இருக்குது, பட் சிமிலராக நமக்கு வந்து பழைய இது தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெருசாக சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு. ஸோ கஸ்டமைஸ் கிறிஸ்ட்டு அதே தான், ஸோ சேம் அதே தான், லாஸ்ட் இயரில் கொடுத்ததே தான், பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணலை. ஸோ பரவாயில்ல, இவ்வளோ அந்த ஃபியூச்சர்ஸை வச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத மேபி நம்ம ஜஸ்ட் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு கேம் அப்படிங்கிறனால இதில் பெருசாக மெனக்கட வேண்டாங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. மேபி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃப்யூச்சர்ஸில் ஏதாவது வரலாம். ஸோ ஓகே, இதுதான் இந்த கேமில் ரொம்ப முக்கியம். என்னென்னா நம்ம ஒரு புது கிளப் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன ஏஜில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வெறி எங்கே வச்சுக்கலாம், எங்கே வச்சுக்கலாம், பேலன்ஸ்டு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் சீசன்டு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வெட்டரன் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் எரி சாரி வெட்டரன் தான் லாஸ்ட்டு. ஸோ வெட்டரனுங்கிறவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே 30 வயசுக்கு மேலே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஆல்சோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் லீக் சூப்பர் லீக் சூஸ் பண்ணியிருக்கறனால பேர் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊர் பேர்கள் வர மாதிரி இருக்குது. பரவாயில்ல, ஒரே நேம் ரிப்பீட்டடாக வந்தாலும் மேபி அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது வந்து ஒரு நல்ல மாற்றம் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி வந்து அவ்வளோ ஈஸியாக வராது. ஸோ நம்ம எந்த லீக் சூஸ் பண்ணுறோமோ அந்த லீக் ஏற்ற மாதிரியான பிளேயர்ஸை வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஜென்ரேட் பண்ணிக்குது. ஈவன் ஃபாரின் பிளேயர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்குது. ஸோ ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ சேம் அதே தான், மாற்றம் எதுவும் இல்லை. பட் ஓகே, இந்த கேமில் இந்த வரணி விஷயங்களை திரும்ப திரும்ப கொண்டு வர முடியும். ஓகே, இதை தான் கைஸ் பண்ணணும்னு நம்ம கேட்டுட்ருந்தோம் ரொம்ப நாளாக. இந்த இருக்கு பாருங்கள், சைடில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ஓப்பன்ஸ், இன்டென்ஸ் வியூ, இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ட்வீட் போஸ்ட் மாதிரி வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நியூஸுங்கிற மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ கமெண்ட்டுமே வருது பார்த்திங்கன்னா வீடியோ சாரி நம்ம போட்டிருந்ததுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா வர்றதுங்கிறது நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கொஞ்சம் லைட்டாக எக்ஸைட் ஆகிக்கலாம், பட் திரும்ப திரும்ப ஒரே கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து மேபி அது கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேபி லேட்டரானு கூட அவங்க அப்டேட் பண்ண வாய்ப்பு இருக்குது நிறைய விஷயங்களை. ஸோ இதில் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரிவ்யூ ட்ரைனிங் பிளான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் ட்ரைனிங் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்குவாடை வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம், ஆல் அவுட் பர்ஃபார்மன்ஸ் அது நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அண்டு க்ரியேட் டாக்டிக்கல் ரீசெட்டு, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளே எல்லாத்தையும் நம்மளே பார்த்துக்கலாம், யார் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவா, யார் நல்லா விளாடுவா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறையா அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓ சாரி, ஸோ ரிவ்யூ கவுட்டிங், ரிவ்யூ போர்டு அப்ஜெக்டிவ்ஸு, அப்புறம் இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பட் அகாடமிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க, யூத் டோர்னமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யூத் டோர்னமெண்ட் உங்களை எல்லாத்துக்குமே தெரியும், ஸோ சின்ன பசங்களாக இருக்குவாங்க பாருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லதுன்னு சொல்வேன். ஏன்னா 16 வயசில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய இந்தியன்ஸும் இருக்காங்க, நிறைய ஃபாரினர்ஸும் இருக்காங்க. நம்ம யூத் டோர்னமெண்ட் அப்படிங்கும் போது அதை அந்த மாதிரி தான் கொண்டு போவோம். ஸோ அந்த ஸ்டாண்டிங்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம டீம் வந்து 3rd place அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஸோ இது எல்லாமே நல்ல ஃபியூச்சர்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஓரளவுக்கு யூஏ நல்லா மாற்றிருக்காங்க, அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. மேபி நம்ம இந்த கேமை விளையாடும் போது நமக்கு மேபி ஈஸியாக ஃபீல் ஆகலாம், ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜாப் சர்ச்சு அதெல்லாமே பழைய தான். ஸோ சில ஃபியூச்சர்ஸ்லாம் அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த மாதிரியான அந்த ஸ்குவாட் மேனேஜ்மெண்ட் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் நிறையா மாறி இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் விரிவாக பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து மாற்ற மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, மெயினான விஷயங்கள் இதெல்லாம், இது வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அதெல்லாம் மாற்ற வந்து பார்த்திங்கன்னா முன்னும் அவ்வளோ ஈஸி கிடையாது மாற்றுறதுங்கிறது. ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சுக்கிறது நல்லது தானே. ஸோ சில விஷயங்கள்லாம் யூனிக்காக இருக்கிற விஷயங்கள்லாம் மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது நமக்கு. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளேயர் கரியர் மோடுக்கு போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த ஃபியூச்சரில் என்ன மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேயர் கரியர் மோடு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் எ நியூ மென்ஸ் பிளேயர், அப்புறம் உமன் பிளேயருக்கும் கரியர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்டு
பிளேயர்ஸ் ரியல் பிளேயர் வழக்கமாக இருக்கிற ஃபியூச்சர் தான். ஆனால் செலக்ட் ஐக்கன் பிளேயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் லெஜெண்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரையாவது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், ஸோ ஹென்ரி, பெர்லோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் லெஜெண்ட்ஸு. ஸோ இவங்கள வச்சும் நீங்கள் விளாண்டுக்க முடியும். ஸோ நம்ம கிரியேட் நியூவே கொடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிற பிளேயரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஐஎஸ்எல்ல சென்னை எஃப்சிக்காக வந்து பண்ணதீங்கன்னா நம்ம கரியர் பிளேயர் கரியர் மூடி எபிசோட் பண்ணுவோம்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் முதலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இதில் கிரியேட் பண்ணுற பிளேயரை நம்ம அப்படியேவும் பிளேயர் கரியர் மூடில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளேயர் பூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இந்த கேமில். ஏன்னா பிளேயர் பூட்டை வச்சு தான் நம்ம அந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது விளையாடுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இதே எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், டேட்டூஸை டேட்டூஸுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா காணோம். மேபி இதில் இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ ஃபுல் ஹெட்டு, ஹேரு, ஹேரப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் ஹேரு. ஸோ ஹேர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரி ஹேர் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதாகும். ஸோ ஹேரு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரொம்பவே கம்மியாக இருக்கும் நீங்கள் எஃப்சி 24ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. பட் இதில் நிறைய ஹேர் மோடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து எந்த மாதிரி வேணால் ஹேர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அனிமேஷன்ஸில் அனிமேஷன்ஸு வழக்கம் போல் அதே அனிமேஷன்ஸ் தான் ஃப்ரீ கிக் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது. அண்டு விப்பிட்னு ஏதோ ஒரு புதுசாக அவங்க ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது நல்லா இருக்குது. ஸோ விப்பிட் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. பெனால்டி கிக் டெக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. டிப்பிடோஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பழைய இதுலேயுமே நிறையா கொண்டு வந்திருப்பாங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தான் ரொம்ப மோஸ்ட்லி யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அந்த ரன்னிங் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது புதுசாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது லைனஸ்ன்னு ஏதோ ஒன்று விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் டேஷர்லாம் பழசு தான், மல்லி இதெல்லாமே பழசு தான். ஸோ இது மட்டும் எனக்கு தெரிஞ்சு புதுசு மாதிரி தெரியுது. டேர்ட்டில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி எல்பாட்டோ யூஸ் பண்ணுவோம். எல்பாட்டோ ஓரளவுக்கு ரன்னிங் ஃபார்ம் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போதைக்கு நம்ம அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தோம். இப்போ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் கைஸ். ஸோ இந்த கேமில் ஒரு சில சேஞ்சஸில் இது ஒன்று. எஃப்சி 25ல வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் கரியர் மூலம் நீங்கள் ஸ்டோரி நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். விச் இஸ் மீன் உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் முதலே சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான ஸ்டோரிஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா ஸ்டார்டிங் வித் க்ளீன் ஸ்லேட். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ராட்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு சின்ன பையனாக, ஒரு 18 பையனாக நீங்கள் உங்கள் கரியரை ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அது எப்படி போய் முடியும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் தான் அதை வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக இருக்கிற ஃபியூச்சர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக பிளேயர் கரியரில் ஒரு ஃபியூச்சர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஃபியூச்சர் தான் இரு. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஆட் பண்ண விஷயம். இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹை அச்சீவிங் ஃபுட்பால் ஃபேமிலி, அதாவது உங்கள் அம்மா அப்பா ஒரு ஃபுட்பாலராக இருப்பாங்க. அண்டு அவங்களுடைய இதிலேருந்து நீங்கள் கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா வந்துருப்பீங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மா அப்பா வந்து ஒரு பெரிய ஃபுட்பாலர்ஸாக இருக்கிறனால உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரெஷர் இருக்கும். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்டோரியை பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸ்கில்லில். உங்களுக்கு பெனால்ட்டி கிடைக்க போகிறதில்ல, வால்லியை சரிக்க முடியாது, ஃபீக் அக்குரிசி இருக்காது, ஹெட்டிங் அக்குரிசி இருக்காது. பட் பால் கண்ட்ரோல், இன்டர்செப்ஷன், அப்புறம் அட்டாக்கிங் பொசிஷன், கிராசிங், இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ளஸ் ப்ளஸ் ஆகிருக்கு. இது வந்து கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிளைம் டு த டாப் திங். இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் டு த டாப் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ரா டேலண்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரீட்லெலாம் ஃபுட்பால் ஆடிக்கிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக இது பண்ணி மாஸ்க் அமைச்சிட்ருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஃபுட்பாலுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் உள்ளே வர ஒரு ஆளாக தான் நீங்கள் இந்த கரியரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு 23 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. விச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சரி ஓகே, இது ஒரு ஸ்டோரி ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது என்ன அப்படிங்கிறதுனா உங்களுக்கு டாமினட் பர்சனாலிட்டி, செகண்ட்ரி விட்டோஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ ட்ரிபிளிங் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்க போது, ஃப்ரீக்கிக் அக்குரிசி, ஷார்ட் பவர், ஃபினிஷிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் லாஸ்ட்டாக பார்க்க போகிற விஷயம், நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேலண்டடான ஒரு ஆளாக இருப்பீங்க, ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான். நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிட்டீங்க உங்களுக்கு ஒரு இன்ஜுரி காரணத்தினால. ஸோ திரும்பவும் அந்த இன்ஜுரி சரியாகி நீங்கள் வரீங்க. ஸோ வந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் கரியர் மோடையுடைய ஃப்யூச்சர். இது
இது வந்து பார்த்தீங்கன்னா இது மே மோஸ்ட் லைக்லி இது வந்து ஒரு ஒரு மாதிரி டிஃபெண்டிங் ரோல் மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஏன்னா ஸ்டாண்ட் டேக்கிள், ஸ்லைட் டேக்கிள், அப்புறம் கிராசிங், டிஃபெண்ட் அஃபரன்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி நீங்கள் ஒரு டிஃபெண்டராக வர்றதுக்கான சான்ஸ் தான் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம கஸ்டம் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்காங்க. செட்டப் யுவர் ஓன் கரியர் ஸ்டார்டிங் பாயிண்ட், மிக்ஸ் அண்ட் மேட்ச் யூட்யூபி ஸ்விக் எம்பார்க் யுவர் யூனிக் கரியர் ஜேர்னி. ஸோ இது நம்ம வழக்கமாக, அதாவது நான் முதல்ல சொன்னது ஒரு யூத் கரியருக்கு, இது வழக்கமாக பிளேயர் கரியர் மோடில் வழக்கமாக இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இதைத்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த கேமில் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம க்ளீன் ஸ்லேட்டே கொண்டு போயிடலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு சின்ன பையனாக இருந்து இந்தியன் சூப்பர் லீகில் ஆடி பெரிய கிளைக்கு ஆட போகிறோம், ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு பையனாக. ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம எபிசோடாக பண்ணலாம். இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு நான் பெரிய கரையருடைய ஃபியூச்சர்ஸை சொல்கிறதுக்காக தான் நான் இதை சொல்ல செய்கிறேன். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்னை எஃப்சிக்காக தான் நம்ம வந்து விளையாட போகிறோம். பிளேயர் கரியர் மோடு அண்ட் அதோட ரிலேட்டடான எபிசோட்ஸ் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோவாக நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம வந்து சின்ன பையனாக இருந்து இந்தியாவுக்காக ஆடி, கிளப்புக்கு ஆடி, இந்தியாவுக்காக ஆடி, எப்படி நம்ம வேறு லீக்கு ஃபாரின் லீக் போய் பெரிய லீக்ஸ்க்கு ஆட போகிறோங்கிறது தான் நம்ம இந்த கரியரில் பார்க்க போகிறோம். ஸோ நான் அது அதுக்கு முன்னாடி ஐஎஸ்எல்லில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணணும், அப்புறம் இந்தியன் டீமுக்காக ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ நம்ம ஐஎஸ்எல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம சொல்கிறேன், நம்ம அடுத்ததில் நான் சொல்கிறேன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வழக்கமாக இருக்கிற ஒரு கஸ்டமைசேஷன் தான், ஹைட்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுக்கிறது தான். ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான் இதெல்லாமே. அண்டு இது நீங்கள் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஆட்ரிபியூட்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் மாறும். இது ஓகே, நம்ம ஹைட் வச்சாச்சு, ஓகே வெளியே வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபியூச்சர் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய பொசிஷன்ஸ் கொடுத்துருக்கணும், அப்போ தான் உன்னால் விளையாட முடியும். என்ன மாதிரி பொசிஷன்லேருந்து நீங்கள் வரீங்க, எப்படி விளாட்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஃபார்வர்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டாப் நாச்சாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா 75 ஓவரால் இருக்கிறனால நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு பிளேயர் ஆயிட முடியும் இதில். ஸோ இது ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. மேபி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணுற காரணத்தினால அவங்க முன்னாடியே நமக்காக நிறைய ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துட்டாங்களா என்னவோ என்னன்னு தெரில. பட் ஆனால் இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி கம்மியாக தான் இருக்கும். இதில் மிட்ஃபீல்டில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பொசிஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சென்டரு, அப்புறம் அட்டாக்கிங், இதெல்லாமே நார்மலாக வழக்கமாக இருக்கிற ஒரு ஃபியூச்சர் தான் மிட்ஃபீல்டில். ஃபார்வர்ட்லேயும் எதுவும் மாற்றலை. டிஃபெண்டர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சென்டரு, ரைட்டு, லெஃப்ட் எல்லாமே அதே சேம் தான். ஸோ எந்த ஒரு மாற்றமும் எதுவுமே பார்த்திங்கன்னா கொண்டு வரலை, சேம் அதே தான் கண்டினியூ ஆகுது. மேபி இதில் ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக அவங்க கொண்டு வந்திருக்கலான்னு எனக்கு தோணுது. மேபி இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கலாம். மேபி அவங்க மாற்றலாங்களா இல்லைன்னு கூட தெரியலை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிட்ஃபீல்டரு, அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக தான் நம்ம எப்போயுமே வந்து கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனுமே கூட விளையாடுறதுக்கு. ஸோ நம்ம ஒரு அட்டாக்கராக இருக்க, இது அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக இருக்கும் போது நம்மளால் அசிஸ்ட்டும் பண்ண முடியும், கோல் அடிக்க முடியும். ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம், அதுதான் தேவையும் கூட. ஸோ நம்ம கரியர் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபியூச்சர் இப்போ ஒதுக்கி பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க கேம் ப்ளே டைப்பில். ஸோ கேம் ப்ளே டைப் அப்படிங்கும் போது நீங்கள் சிமுலேஷன் வச்சுக்கலாம், கஸ்டம் வச்சுக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த கேமை எப்படினாலும். ஸோ விண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஹையில் வச்சுக்கிறேன் அப்படின்னா ஹை விண்டு ஸ்பீட் ரேஞ்சஸ் ஃப்ரம் கிளாம் டு ஹை, ஹை விண்ட்ஸ் ஹாவ் சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் ஆன் பால் மூமெண்ட் வென் இட் ட்ராவல்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் இன் இயர். ஸோ நீங்கள் பாலை தூக்கி அடிக்கிறீங்க அப்படின்னா காற்று ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பால் வந்து மாறும், அதோட திசை மாறும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் கைஸ், நம்ம ரியலிசம் இருக்கும். ஸோ எப்படின்னா நீங்கள் நிஜமாலே ஒரு பால் அடித்தா, இப்போ நம்ம ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் விளாட்றோம், காற்று அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அடிக்கிற பால் கொஞ்சம் கேர்வாகி வெளியே போகும், நீங்கள் நினச்ச இடத்துல கொஞ்சம் அடிக்க முடியாது, கஷ்டப்படுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வெதர் எஃபெக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் பாலோடையும் பிளேயரோடையும் இம்பேக்ட் ஆகுமா அது. ஸோ வெயில் ரொம்ப அடித்தா டயர்டாகுவாங்க சீக்கிரம், மழை பெஞ்சா ரொம்ப ஈரமாயிரு உடம்பு. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் ஃப்ரீஸாக இருக்கும், விச் மீன்ஸ் ஒரு மாதிரி வெட்டாக இருப்பாங்க. ஸோ வலிக்கு வலிக்கு விழுந்துகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி குளிர் இருந்துச்சுன்னா ஓவர் குளிரில் அவங்களால ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க, ரொம்ப ஸ்லோவாக விளையாடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முன்னாடியே சொல்லிடுறாங்க நமக்கு. ஸோ நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா மீடியமில் வச்சுக்கலாம், நம்ம இல்லாட்டி நம்ம சிமுலேஷனில் வச்சுக்கலாம். ஏன்னா சிமுலேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களே நல்லா ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், விச் இஸ் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சிமுலேஷனில் மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னு கேம் பார்த்திங்கன்னா நமக்கு சிமுலேஷன் தான் நம்ம மோஸ்ட்லி விளாட போகிறோம். ஸோ சிமுலேஷனுக்கு டிஃபிகல்ட்டியே நமக்கு போதும் தான். ஸோ டிஃபிகல்ட் லெஜெண்ட்ரியில் வச்சுட்டு
நம்ம சிமுலேஷன் விளாடும் போது நமக்கு அது ஈஸியாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நமக்கு சிமுலேஷன்லே இருக்கட்டும், நமக்கு ரொம்பலாம் அஃபெக்ட் பண்ணக்கூடாது நம்ம கேமை அப்படிங்கிறதுனால தான். ஸோ இப்போ நம்ம பிளேயர் கரியர் க்ரியேஷன்ஸை பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பிளேயர் கரியருடைய கேம் பிளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது லாஸ்ட் இயரில் இருந்த மாதிரி தான் இருக்குது அப்படியேவும். ஸோ பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ மேபி லைட்டாக கிராஃபிக்ஸ்க்கு மார்ச் கொஞ்சம் கிளிச்சஸ் இருக்க தான் செய்யுது. அது இந்த வெயில் டிஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறக்கா மேபி அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். ஓகே கைஸ், மேனேஜர் ரேட்டிங்லேருந்து எல்லாமே வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர் தான். அண்ட் இந்த பக்கம் மறுபடியும் அதே மாதிரி கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. விக்கி ஹேஸ் பீன் ப்ரொமோட்டட் டு சீனியர் ட்ராங்க்ஸ் ஃபஸ்ட்டு சீனியர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே நைஸ் நைஸ்னு போட்டிருக்காங்க, எனர்ஜி கான்ஃபிடன்ட். ஸோ இந்த பேரெல்லாம் கொஞ்சம் மேபி நம்ம இந்தியன் லீகில் விளாட்றதுனால இந்தியன் கமெண்ட்ஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அவங்க கொஞ்சம் டிஃபால்ட்டாக அதே இதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பரவாயில்ல, இது நமக்கு இது கொடுத்ததே பெரிய விஷயங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ஏஜென்ட்டு இதெல்லாமே. ஸோ 75 ஓவராலாக தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அது கொஞ்சம் மேபி கொஞ்சம் அதிகமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் 75 ஓவரால் அப்படிங்கும் போது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்தோடனே நீங்கள் கொஞ்சம் பெரிய பிளேயராக தான் இருப்பீங்க. 75 ஓவராலுங்கிறது நல்ல ஓவரால். ஸோ அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் அவங்க நம்மளை டெஸ்ட் பண்ணிடலாம்னு தோணுது. பரவாயில்ல, ஸோ 75 ஓவராலே ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும் போது நமக்கு கேம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து க்ளீன் ஸ்லேட்டில் வேறு விளாட்றோங்கிறனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நியூ பர்ச்சேஸ் அவைலபிள். ஸோ வழக்கமாக FC24 இருக்கிறத தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக மாற்றத்தோடு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் யூஏஎல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ மை பிளேயர் கரியர் மோடும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேம் லாஸ்ட் இயருடைய மாதிரி தான் இருக்குது. பட் அந்த ஸ்டோரிஸு அப்ஜெக்டிவ்ஸு இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சேலரி டிமாண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சீசன் தான் கொண்டு வந்தாங்க, அதாவது லாஸ்ட் கேமில் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேபி இன்னும் கொஞ்சம் கூட மெனக்கிட்டுருக்கலான்னு தோணுது இந்த இடத்துல நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக கொடுக்கறதுக்கு. பட் ஆனால் அவங்க செய்யலை. பட் பரவாயில்ல, பார்க்கலாம். இந்த கேம் இப்போ நம்ம வந்து குயிக்காக பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிடலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம பிளேயர் கரியர் மோட் பார்த்து முடித்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட போன வருஷத்துக்கான சிமிலரான ஒரு விஷயந்தான் இருக்குது. பட் கொஞ்சம் கொஞ்சம் யூஏ சேஞ்சஸ்ஸு, கஸ்டமைசேஷன்ஸு, அப்புறம் கேம் பிளே இதெல்லாம் மாற்றிருப்பாங்க. ஸோ நம்ம ஏன் பிளேயர் கரியர் மோட் கேம் பிளேலாம் கரியர் மோட் கேம் பிளே காட்டலையா ப்ரோ அப்படிலாம் நீங்கள் கேட்பீங்க. ஸோ நம்ம அதுக்கு பதிலாக கேம் பிளே வீடியோவாகவே பார்த்துடலாம். நம்ம அதை வந்து லேட்டராக நம்ம வீடியோஸாக நம்ம கண்டென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போடுவோம். அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிக் ஆஃப் பண்ணி ஒரு கேம் பிளே வந்து பார்த்துடலாம். இந்த கேம் பிளே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இதை வச்சு நம்ம லாஸ்ட்டாக இந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேமை வாங்கலாமா வேணாமாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். குயிக் ரிவ்யூ மாதிரி கொடுத்துட்றேன் நம்ம இப்போ பண்ணதை வச்சு. ஓகே கைஸ், இப்போ சென்னை எஃப்சிக்காகவும் சென்னை எஃப்சிக்கும் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சிக்கும் தான் பார்த்திங்கன்னா மேட்ச் நடக்க போகுது. ஸோ நம்ம அதை கேம் பிளே வச்சு பார்த்துடலாம். வேறு டீம் வச்சுலாம் இல்லையா அப்படின்லாம் கேட்காதீங்க. நம்ம இந்தியன் லீகை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டியூரிங் த ஓப்பனிங் மேட்ச் ஒன்லி டிஃபிகல்டி லெவல் அட் ஜஸ்ட் டிட்டர்மைன் யூர் ஸ்கில் லெவல் இன் எஃப்சி. அட் தி எண்ட் ஆஃப் தி மேட்ச் வி வில் ரெஜிஸ்ட் யூ டிஃபிகல்ட்டி. நோ தேங்க்ஸ், நம்ம ஓல் டிஃபிகல்ட்டி விளாண்டுக்கலாம். ஸோ நம்ம லெஜெண்டரியில் தான் வச்சுருக்கோம். ஓகே கைஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இந்தியன் சூப்பர் லீகோடைய ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கட் சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, பரவாயில்ல. ஸோ டைரெக்டாக மேட்ச் வந்துருச்சு கைஸ். இதை இன்னும் மாற்றாமல் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த பிளேயருடைய ஸ்டார்டிங் லைனப்பு, அதுக்கப்புறம் பொசிஷன்லாம் எங்கே ஆடுறாங்க இதெல்லாம் எதுவுமே காட்டலை. ஸோ இது திரும்பவும் இந்த வேலையை பார்க்குறாங்களா என்னன்னு தெரியலை. ஸோ இதெல்லாம் திரும்ப கொண்டு வருவோங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க, பட் ஆனால் அவங்க எதுவும் கொண்டு வரலை. ஸோ பாஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியல. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல சேவு. ஓகே கைஸ், கேம் பிளே ஃபியூச்சர்ஸ் தான் பார்க்குறோம் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம இதெல்லாம் பண்ணிடுவோம். ஸோ பாசிங் கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் இருக்குது கைஸ். கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பாஸ் எல்லாம் மாற்ற முடியுது. கொஞ்சம் பாஸோடைய அக்யூரேசி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேபி அது கொஞ்சம் நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா முன்னாடிலாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கேமில் நிறைய விஷயங்களில். பாசிங் வந்து எனக்கு உண்மையிலே சொல்லணுன்னா FC24 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு பாசிங் தான் கேமில்.
பாஸ்லாம் நீங்கள் ரொம்ப சுலபமாக பண்ணலாம். பட் இந்த கேமில் நீங்கள் கொஞ்சம் பாஸ்க்கு வந்து கொஞ்சம் மெனக்கட்டணும், கரெக்டாக பாஸ் போடணும், இல்லாட்டி இன்டர்செப்ட் பண்ணிடுவாங்க ஆப்போனன்ட்ஸு. ஸோ கோலும் அடிச்சிட்டாங்க கேரளா பிளஸ்ட் எஃப்சி, ஃபஸ்ட் கோல். ஸோ கோல் செலிப்ரேஷனும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் இதுதான் இருக்குது, பட் இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது, ஏன்னா செலிப்ரேஷனுங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஜஸ்ட்டு வந்து டீம்ஸ்லாம் போய் இது பண்ணிக்குவாங்க. மேபி அந்த ரீப்ளேவெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணி காமிச்சிருக்காங்களா, ஹைலைட்ஸ்லாம் கொஞ்சம் காமிக்கிறாங்களாங்கிறதான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர்லேயே இதே மாதிரி தான் இருந்தது, மாற்றம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை. கேம்ப்ளேவோடைய ஃப்ளூட்னஸ் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு கைஸ். அதே மாதிரி ஃபிசிக்ஸும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ரியலிசம் டிஃபிகல்ட்டி நான் நினைக்கிறேன், நீங்கள் லெஜெண்ட்ரி அல்டிமேட்டில் விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்கவே முடியாது இந்த மேட்சும். ஸோ ஏஐ வந்து ஸ்கோர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ லெஜெண்ட்ரி டிஃபிகல்ட்டி வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அதிகமாக இருக்குது ரொம்ப. ஸோ முன்னாடிலாம் லெஜெண்ட்ரி டிஃபிகல்ட்டியில் நீங்கள் அதிகமாக கோல் அலோவ் பண்ண மாட்டீங்க, பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லெஜெண்ட்ரி டிஃபிகல்ட்டியில் கொஞ்சம் கோல் அதிகமாக அப்ளை பண்ணுறீங்க, அதிகமாக அலோவ் பண்ணுறீங்க. ஸோ நம்ம இனிமேல் விளாட்றதா இருந்தால் வேர்ல்டு கிளாஸ் டிஃபிகல்ட்டி தான் விளாடணும், லெஜெண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடக்கூடாது. லெஜெண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அட்டாக் பண்ண நம்ம கோல் அடிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான், பட் அடிச்சிட்டோம் ஒரு கோலு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த செலிப்ரேஷன்லாம் ஓகே, பெட்டர் தான். ஒரு கோல் அடித்தாச்சு கைஸ், சென்னை எஃப்சி ஒரு கோல் அடிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி நீங்கள் லெஜெண்ட்ரி வச்சிங்கன்னா அதுக்காக அவங்க கோல் தான் அடிச்சுட்டே இருப்பாங்களாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னப்போ அது அதில் பெருசாக உடன்பாடு இல்லை, கொஞ்சம் மாற்றணும் கேம் ப்ளேவை. ஸோ நம்ம கோல் அடிக்க முடியலங்கிறக்காக நான் அதை சொல்லலை. ஸோ லெஜெண்ட்ரி டிஃபிகல்ட்டினா இப்படி தான் இருக்குங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாற்றணும். ஸோ அதை ஸ்கிரிப்ட் பண்ணக்கூடாது ஒரு விஷயத்தை நம்ம. ஸோ ஏஐ வந்து நம்மளோட லெஜெண்ட்ரியில் ரொம்ப ஓவராக பண்ணும் அப்படிங்கிறது வந்துங்கிறது கொஞ்சம் நமக்கு அது கொஞ்சம் மாற்றலாம் மேபி. கேட்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு ரியலிஸ்டிக் டிஃபிகல்ட்டின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஒரு நிஜமான ஒரு டிஃபிகல்ட்டி ரெண்டு டீமுமே கரெக்டாக விளாடணும், ஒரு டீம் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுங்கிறது அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. டாமினேட்டிங்கான மேட்சஸ் நடக்க தான் செய்யுது, பட் ஆனால் அதுக்காக ரொம்பையும் மோசமாக யாரும் விளாட மாட்டாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மேபி அது பார்க்கணுங்க எப்படிங்கிறது தெரியணும். ஸோ நம்ம 7 கோல் கன்சீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான். ஸோ நான் நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் ஏஐ வந்து கரெக்டாக அங்கே டிஃபெண்டர் ஒருத்தர் ஒரு ஆளை கொண்டு வந்துடுது உள்ளே. ஸோ அந்த மாதிரி நம்ம பிளேயர் யார் நம்ம டீம் சைடு அது பண்ணாது. ஸோ என்னுடைய என்ன பொறுத்தளவு என்னோடய கமெண்ட் என்ன அப்படின்னா, இந்த கேம் குயிக்கிறவா நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் விளாண்டதில் இவ்வளோ ஃபியூச்சர் செக் பண்ணி பார்த்ததில் லாஸ்ட் இயர் பண்ண மிஸ்டேக்ஸ் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் பண்ணியிருக்காங்க, பட் ரொம்ப இல்லை. அதே மாதிரி இன்னோவேட்டிவான விஷயங்களே கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து இது அல்டிமேட் டீமுக்காக விளாண்டா மட்டும்தானே நான் சொல்லுவேன். அல்டிமேட் டீமை பற்றி நம்ம ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி போட மாட்டோம், ஏன்னா எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு கிடையாது, நான் ரொம்ப விளாடவும் மாட்டேன் அந்த கேமை. நம்ம விளையாடுறது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கரியர் மோடு அண்டு பிளேயர் கரியர் மோடு தான். ஸோ இதைத்தான் ரொம்ப விளாடுவோம். அண்ட் ஆல்சோ நம்ம சில குயிக் மேட்சஸும் பார்த்திங்கன்னா அப்பவோ விளாடுவோம். ஸோ இந்த மாதிரியான கேம் ப்ளே செக் பண்ணுறதுக்கெலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ கேம் ப்ளே பார்த்துல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த கேம் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, மேபி நீங்கள் வந்து இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்குங்க. இப்போ நான் சொன்னதை வச்சு என்ன ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னா, ஸோ அதெல்லாம் பிடிச்சிருந்தா அந்த கேமை வாங்கலாம். அண்ட் என்னோடய ஒப்பீனியனில் இந்த கேமில் பெருசாக சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப பெரிய சேஞ்சஸ்ன்னு சொல்ல மாட்டேன், கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஃபியூச்சர்ஸ் தான் நான் சொல்லுவேன். மேபி அந்த டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மேபி அதெல்லாம் இன்னமும் அதே மாதிரி தான் இருக்குதுன்னு தோணுது. மேபி அது ரொம்ப வருஷமாக அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. டிஃபிகல்ட்டி ஏற்றுனா ஆப்போனன்ட் டீம் வந்து கோல் மட்டும்தான் அதிகமாக அடிக்கிறாங்கங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது என்ன மாதிரியான விஷயம் தெரியலை. ஏன்னா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஃபிகல்ட்டி ஏற்றுனா அதுக்காக அவங்க எப்போ பார்த்தாலும் கோல் அடிச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுல, அது ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஆயிடுதில்ல. ஸோ அவங்க கோல் அடிச்சுட்டே இருப்பாங்க, நம்ம வந்து கோல் அடிக்க முடியாது, ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டினா அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதை வந்து ப்ராப்பராக ஒரு டிஃபிகல்ட்டி அவங்க கொண்டு வரணும், ஒரு ரியலிஸ்டிக் டிஃபிகல்ட்டியோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு பேலன்ஸ்டு டிஃபிகல்ட்டி மாதிரி கொண்டு வரணும். அதாவது பேலன்ஸ்டுனா வந்து எல்லா அதாவது ஒரே ஒரு டீசெண்டாக இருக்கும், ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருப்பாங்க. அப்போ நட்டும் நல்லா விளாடுவாங்க,
யூசர் டீமும் நல்லா விளாட்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த டிஃபிகல்ட்டி கொண்டு வரணும். பட் அதை இன்ன வரைக்கும் அவங்க கொண்டு வரலை. மேபி வேர்ல்டு கிளாஸ் டிஃபிகல்ட்டியில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே கைஸ், என்னோடய ரிவ்யூ படி இந்த கேமை நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ சொன்னதெல்லாம் வச்சு நீங்கள் வாங்கலாமா வேணாமங்கிறது நீங்களே டிசைட் பண்ணிக்கிறோங்க. என்னோடய ஒப்பீனியன், இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க, நிறைய ஃபீச்சர்ஸை அப்படியே ஃபாலோவும் பண்ணியிருக்காங்க, நிறைய மிஸ்டேக்ஸையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அப்டேட்டில் அவங்க மாற்றுறாங்க வேணாங்கிறாங்களாம் தெரியல. இந்த கேமை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்க, ஆஃபர் டைமில் வாங்க, இப்போ உடனே வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஆஃபர் வரும்போது பெட்டர் இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஆஃபர் வரும்போது வாங்கிக்கோங்க, நம்ம அப்போயே வாங்கிக்கலாம். ஏன்னா ஆஃபர் வரும்போது இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி விலையில் தான் கிடைக்கும். ஸோ அப்போ வாங்கும்போது பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம நிறைய காசு போடுற மாதிரி இருக்கும், நம்ம எவ்வளோ காசு போடுறோம், நம்ம எதுக்கு போடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம என்ன மாதிரி கேம் பிளேக்கு போடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.